மாவட்டத்தில் இவ்வாறான மடங்கள் பல காணப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் கூறினாலும் இந்த மடமே இன்று வரை அழிக்கப்படாது காணப்படுகின்றது. தற்போது எஞ்சியுள்ள ஒரே ஒரு தெருமூடி மடம் பருத்தித்துறையில் காணப்படுகின்றது. இந்த மடம் 1898 தொடக்கம் 1901 வரையான காலப்பகுதியில் பஞ்சாட்சர குருக்கள் அவர்களால் அமைக்கப்பட்டதாகும். ஏறத்தாழ 150 வருடங்கள் பழமை வாய்ந்த இது வெண்வைர சுண்ணக்கற்களால் அமைக்கப்பட்டுள்ளது. பல தடவைகள் இது புனரமைக்கப்பட்ட காரணத்தினால் வடிவத்தில் சிறிது மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. தெருவின் இரு பக்கமும் பொலிகல் திண்ணைகள் அமைக்கப்பட்டு அதன் மேல் 16 வெண்வைர சுண்ணக்கற்களினால் தெருவை மூடி கூரைத்தளம் அமைக்கப்பட்டு தட்டை ஓடுகளால் வேயப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ஓரோடுகளால் வேயப்பட்டிருந்ததாம். இதிலுள்ள 6 தூண்களில் திருமூடி மடம் கட்டுமானத்துடன் தொடர்பான பிராமண குடும்பத்தினரின் பெயர்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. போக்குவரத்து வசதிகள் இல்லாத அந்த காலத்தில் தெருவில் பாதசாரிகளாகவும் மாட்டு வண்டிகளில் பயணம் செய்வோரும் இளைப்பாறி செல்ல இந்த மடம் உதவியாக இருந்துள்ளது. இந்த திருமூடி மடத்தின் தெற்கு பக்க சுவரில் வாசலிடப்பட்டு கதவும் இருக்கின்றது. இவ்வாசல் தெற்கு புறமாக இருந்த பிராமணரின் வீட்டுடன் தொடர்புடையதாக இருந்துள்ளது. இரா காலத்தில் இம்மடத்து திண்ணையில் தங்கி செல்லும் வழிப்போக்கர்களுக்கு சாப்பாட்டு வசதிகளை செய்து கொடுக்க பிராமணர்கள் இந்த வாசலை பயன்படுத்தினர்களாம். எனினும் தற்போது இந்த வாசல் அடைக்கப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. இந்த தெருமூடி மடத்தின் அருகில் இருக்கும் சிவன் கோவில் வீதி கிணறு தண்ணீர் தொட்டி ஆவுரஞ்சிக்கல் என்பன மனிதர்கள் குளிக்கவும் குடிக்கவும் தொட்டிகளில் வண்டில் மாடுகள் தண்ணீர் குடிக்கவும் ஆவுரஞ்சி கற்களில் மாடுகள் உரசி நமைச்சலை போக்கிக் கொள்ளவும் மிகவும் கருணையோடு அமைக்கப்பட்டிருந்தது. பருத்தித்துறையின் மர உரிமை சின்னங்களில் இது பிரதானமானது. தற்போது இந்த தெருமுடி மடம் தொல்லியல் திணைக்களத்தின் ஆளுகைக்குள் காணப்படுகின்றது. இப்போது கூட தெருமுடி மடத்தில் பாதசாரிகள் இளைப்பாறை செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இதனை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் ஒருவரினதும் கடமையாகும். தொல்லியல் திணைக்களத்தினால் அமைக்கப்பட்ட அறிவித்தல் பலகையில் இந்த மடம் தொடர்பான குறிப்புகளும் முன்னைய தோற்ற படங்களும் பொறிக்கப்பட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது. தெருமூடி மடம் இது பருத்தித்துறையின் அடையாளம்.